பலியிடுவது என்பது ஒரு பாரம்பரியமான முறை. அது எந்த மதமாக இருந்தாலும், குறிப்பாக கிறிஸ்துவ மதத்திலும் சரி, இந்து மதத்திலும் சரி, கடவுளுக்கு புனிதர்களுக்கு விலங்குகளை பலியிடுவதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம். இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா அரசாங்கம் தடை சட்டம் போடுது விலங்குகளை பலியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக. இது இன்று அரசாங்கம் போட்ட தடையல்ல, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவை ஒரு தடை போட்டார். இனி விலங்கு பலிகள் இல்லை என்று. ஒரே பலியாக நான் எல்லாவற்றிற்கும் சேர்த்து பலியாகிவிட்டேன், இனி விலங்குகள் பலியிட தேவையில்லை என்று இயேசு அன்றைக்கே தடை போட்டார். ஆனால் இன்றைக்கும் நாம் நம்முடைய திருப்திக்காக என்ன செய்கின்றோம்? புனிதர்களுக்கு, கடவுளுக்கு ஆடு மாடு போன்ற கோழி போன்ற விலங்குகளை பலியிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அது நம்முடைய திருப்திக்காக. ஆனால் கடவுள் அதை விரும்புவது கிடையாது. இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இரண்டு பலிகள் ஒப்புமைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று பழைய பலி, தலைமை குரு செலுத்துகின்ற பலி. யூதர்கள் ஆபிரகாம் காலம் தொடங்கி யூதர்கள் வழி வழியாக காலம் காலமாக என்ன செய்கிறார்கள்? கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை மனதில் வைத்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு பலியை செலுத்தி கொண்டிருந்தார்கள். எரி பலி, தகன பலி, பாவம் போக்கும் பலி, உடன்பாட்டு பலி, சமாதானம் செய்கின்ற பலி என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலியை செலுத்தி கொண்டே இருந்தார்கள். எருசலேம் கோயில் கட்டி நல்ல விஸ்தாரமாக கட்டி வழிபாடுகள் முறையாக ஆரம்பித்த பிற்பாடு இந்த பலிகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. அங்கே குருவானவர் இருந்தார், தலைமை குரு என்று ஒருவர் இருந்தார். அவர் என்ன செய்வார்? ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கென்று பலிகளை கொண்டு வருகின்ற பொழுது அது ஆடையோ கன்றுக்குட்டியையோ புறாவையோ இப்படி விலங்குகளை கொண்டு வருகின்ற பொழுது அதை வெட்டி அதனுடைய இரத்தத்தை மட்டும் எடுத்து கொண்டு போய் என்ன செய்வார் தலைமை குரு? உள்ளே இருக்கின்ற தூயகம் என்று சொல்லப்படுகின்ற இது போல ஒரு பீடம் இருந்தது, கல் பீடம். அந்த பீடத்தை அவர் தெளித்து விடுவார். கொஞ்சம் மீதி இருக்கிற இரத்தத்தை என்ன செய்வார்? கொண்டு வந்து மக்கள் மீது யார் அந்த பலி செலுத்துகிறார்களோ அவர்கள் மேலே தெளிப்பார். இன்னைக்கு நம்ம தண்ணீர் தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி தெளித்து விட்டால் அவர்கள் எதற்காக வந்தார்களோ, அவர்கள் நன்றி செலுத்த வந்தார்களா? நன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்கள் பாவ பரிகாரம் செய்ய வந்தார்களா? பாவம் கழிந்து விட்டது. அப்படி ஒவ்வொரு பலியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற நம்பிக்கை இருந்தது. இதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம். தலைமை குரு என்கின்ற ஒருவர் என்ன செய்கின்றார்? முதலிலே தனக்காக பலி ஒப்பு கொடுக்கின்றார். ஏன்னா அவரும் ஒரு மனிதர் தான், அவரும் தவறக்கூடியவர், பாவம் செய்யக்கூடியவர், பலவீனம் உள்ளவர், பலம் உள்ளவர். எனவே அவர் என்ன செய்கின்றார்? தனக்கென்று முதலிலே ஒரு பலியை அவர் நிறைவேற்றி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றார். அடுத்தது என்ன செய்கின்றார்? கோயிலுக்கு வர எல்லா மக்களுடைய பலியையும் அவர் அந்த இரத்தத்தை கொண்டு போய் தெளித்து 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 ஒவ்வொரு நாளும் எருசலேம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நீங்கள் நேரத்தை அவர்கள் பிரித்து வைத்திருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக கோயில் முற்றத்திலே விலங்குகள் எரிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு கோயிலில் விலங்கு ஒரு இடத்துல எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிறதுனா எவ்வளோ துர்நாற்றம் வீசும். அந்த நாற்றம் தான் கடவுளுக்கு ஏற்புடையது என்று நினைத்தார்கள். எவ்வளவு இரத்தம் அங்கே சிந்தி கிடக்கும், இரத்த வாடை அடித்து கொண்டே இருக்கும். அந்த வாடை தான் கடவுளுக்கு பிடித்தது என்று நினைத்தார்கள். விலங்கினுடைய முக்கியமான உள் உறுப்புகள், அந்த உள் உறுப்புகளை எல்லாம் எடுத்து அந்த நெருப்பிலே போட்டு அதை எரிகின்ற பொழுது மக்கள் திருப்தி அடைந்தார்கள். ஆஹா, என்னுடைய பலி நிறைவடைந்தது, சந்தோஷமா வீட்டுக்கு போனார்கள். இப்போ இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு வந்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் இந்த தலைமை குருவையும் இயேசுவையும் ஒப்புமைப்படுத்துகின்றது. இயேசு வந்தார், அவர் என்ன பலி செலுத்தினார்? அவர் தலைமை குரு. எனவே அவர் என்ன பலி செலுத்தினார்? அவரும் ஒரு பலி செலுத்தினார். என்ன செலுத்தினார்? தன்னை முழுவதும் பலியாக கொடுத்தார். தன்னையே அவர் பலியாக்கினார். அவர் குருவாக இருந்து, குருவாக மட்டும் இல்லை, அவர் அவரே பலி பொருளாகவும் மாறினார். ஒரு பலி ஆடாகவோ பலி கன்றுக்குட்டியாகவோ அவரே மாறினார்.
அனால்தா யோவான் அவரை இதோ இறைவனின் செம்மறி ஆட்டுக்குட்டி என்று சொல்கின்றார். இதுதான் பலி ஆடு, இதுதான் பலியாக போகிறது என்று சுட்டிக்காட்டினார். நேற்றைய வாசகத்தில் நாம் கிட்ட இருப்போம். யோவான் அவரை இதோ கடவுளின் செம்மறி, இதுதான் ஒரு நாள் எல்லா பாவங்களுக்கும் கழுவாயாக பலியாக போகிறது. இனிமேல் நீங்கள் தனித்தனியாக கொண்டு வந்து விலங்குகளை வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அதை எரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இனி ஒரே பலியாக, அது ஒரு பலினா என்ன, முக்காலத்திற்குமான பலி, இதற்கு முன்னால் செலுத்தப்பட்ட பலிகள் எல்லாவற்றிற்கும், இன்றைக்கு நடக்கின்ற இந்த பலிக்கும், இனி வருகின்ற எல்லா பலிகளுக்கும் சேர்த்து ஒரே பலியாக அவர் தன்னை சிலுவையிலே கொடுத்தார். அங்கே என்ன செய்தார் அவர்? அவரே குருவாக இருந்தார். அவர் குருவாக இருந்து தனக்கு அவர் பாவ கழுவாய் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் பாவம் அறியாத மனிதராக இருந்தார். எனவே அந்த விதத்திலே தலைமை குருவை விட ஒரு படி மேலதான் இருந்தார் அவர். அடுத்தது என்ன செய்தார் அவர்? ஆட்டுக்குட்டி விலங்குக்கு பதிலாக தன்னை அவர் சிலுவையிலே பலியாக்கினார். தன் இரத்தத்தையும் சதையையும் அவர் கிழித்து தொங்கவிட்டார். தன் உயிரை இறுதியாக கொடுத்தார். கொடுத்து இதுதான் எல்லாவற்றிற்குமான ஒரே பலி என்று சொன்னார். எனவே அதோடு இனி நீங்கள் நம் யாரும் எந்த பலியையும் நாம் செலுத்த தேவையில்லை, நமக்காக கடவுள் ஒருவரே பலியாகிவிட்டார் என்கின்ற அந்த செய்தியைத்தான் ஒவ்வொரு பலிப்பீடமும் நமக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு பலிப்பீடத்திலும் நாம் கொண்டு வர வேண்டியது என்ன, அல்லது நினைவுக்கு கொண்டு வர வேண்டியது என்ன? இயேசு செலுத்திய அந்த ஒரே பலி, அந்த பலியினுடைய நிகழ்வு தான் இந்த பலிப்பீடத்திலே நடக்கின்றது. அந்த பலிப்பீடத்திலிருந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் உண்ணுகின்றோம். எனவே அந்த பலி என்பது இனி நாம் கொடுக்கின்ற விலங்கு இரத்தத்திலோ விலங்குகளிலோ இல்லை, கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் இருக்கின்றது. எனவே நாம் கொடுக்க வேண்டிய பலி என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும். நான் வந்திருக்கிற கோயிலுக்கு நான் ஆடு கொண்டு வரல, மாடு கொண்டு வரல, அல்லது நான் விலங்குகளை கொண்டு வரவில்லை, நான் என்ன பலி நான் கொடுக்க போகிறேன்? கடவுள் என்ன செய்ய போகிறார்? தன் மகனை இந்த பலிப்பீடத்திலே நமக்கு பலி ஒப்பு கொடுக்க போகிறார். அப்போ நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, அதைத்தான் இறைவாக்கினர்கள் அடிக்கடி எடுத்து சொன்னார்கள். குறிப்பாக ஒசையா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், நீங்கள் கொடுக்க வேண்டிய பலி எது தெரியுமா? ஆடுகளின், மாடுகளின், அல்லது விலங்குகளின் இரத்தமோ கொழுப்போ இறைச்சியோ அல்ல. அதான் கடவுள் சொல்றார், இதையெல்லாம் நான் பார்த்து பார்த்து இந்த வாசனையெல்லாம் எனக்கு அருவறுப்பை தருகின்றது. நீ கொடுக்க வேண்டிய ஒரே பலி எது தெரியுமா? உன் நொறுங்கிய இதயத்தை என்னிடம் கொடு. நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் கொடுக்க வேண்டும், அதுதான் பலி. நம்முடைய உடலை தூய்மையாக பலிப்பீடத்திலேயே ஒப்பு கொடுக்க வேண்டும். பூசைக்கு வரும்பொழுது நம்முடைய உடல் தூய்மையானதாக கடவுள் கொடுக்க வேண்டும். எப்படி உடலை நான் தூய்மைப்படுத்துவது? சுத்தமாக வரணும் கோயிலுக்கு. நம்முடைய பாரம்பரியமும் அதுதானே. ஆலயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா சுத்தமாக நாம் வரணும், தூய்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன? உன் உள்ளத்தை கொடு. அதுக்கு தான் திருப்பலியுடைய தொடக்கத்திலேயே என்ன வச்சிருக்கிறாங்க, நம் பாவங்களை நினைத்து மன்னிப்பு வேண்ட வேண்டும் என்று வழிபாட்டின் தொடக்கத்திலேயே நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த ஒரு ஜபம் நாம் சொல்லுகின்றோம். நான் பாவி, நான் பாவி, நான் பாவி என்று மூன்று முறை நாம் நம்மையே நாம் பாவி என்று அறிக்கையிடுகின்றோம். யாருக்கிட்ட? கடவுள் முன்னிலையிலே, நம்மோடு நிற்கின்ற சகோதர சகோதரிகள் முன்னிலையிலே நாம் நம்மை அறிக்கையிடுகின்றோம். என்னென்ன? நான் பாவி, பாவி என்று நான் அறிக்கையிடுகின்றேன். அறிக்கையிட்ட பிற்பாடு கடவுள் என்ன சொல்கிறார்? நமக்கு மன்னிப்பை தருகின்றார். இதோ இந்த பலியின் வழியாக உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லுகின்றார். எனவே கடவுளுக்கு உகந்த பலியை நாம் செலுத்த இங்கே வந்திருக்கின்றோம். அதுதான் நம்முடைய உடலும் உள்ளமும் தூய்மையான உடல். நம்முடைய உடலில் நிறைய உபாதைகள் இருக்கும், நோய்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும். இவை எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் கடவுளுக்கு நாம் கொடுக்க வந்திருக்கிறோம். இயேசு ஃப்ரெஷ்ஷாக சிலுவையில் ஜாலியாக தொங்கி கொண்டு பலி செலுத்தவில்லை, துன்பப்பட்டார், தன் உடலிலே வலிகளை சுமந்தார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் முதல் வாசகத்திலே, அவர் துன்பங்கள் வழியாக கடவுளுக்கு தாழ்ச்சி என்னும் பலியை செலுத்தினார். இப்போ உடலில் துன்பங்களை கொடுக்கின்றார், மனதிலே தாழ்ச்சியை கொடுக்கின்றார். இதுதான் இயேசு செலுத்திய பலி. இந்த பலி தான் கடவுளுக்கு உகந்த பலியாக ஒரே பலி. இது வரைக்கும் அப்படி யாரும் செலுத்தியது கிடையாது. அந்த பலியை கடவுள் ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களுடைய பாவத்தையும் அதற்காக மன்னிக்கிறேன் என்று சொன்னார். அப்போ நாமும் இங்கே பலிப்பீடத்திற்கு முன்னால் வருகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உடலிலே எத்தனை துன்பங்கள் இருக்கிறதோ
அதையெல்லாம் கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும். நம்முடைய மனதிலே தாழ்ச்சியை கடவுளுக்கு பலியாக கொடுக்க வேண்டும். அதைத்தான் இயேசு செய்தார். மரியாளை பார்க்கின்றோம். மரியாள்தான் புதிய பலியினுடைய தொடக்கம். இயேசுதான் பழைய பலியினுடைய இறுதி. இயேசுவோடு பழைய பலிகள் எல்லாம் முடிந்துவிட்டது. மரியாளிலே புதிய பலி தொடங்குகிறது. மரியாள் என்ன புதிய பலி செலுத்தினார் பாருங்கள். தன் உடலை கடவுளுக்கு கொடுத்தார். ஒரு இளம் பெண்ணாக தன் உடல் முழுவதையும் கடவுளுக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அதை தூய்மையானதாக கொடுத்தார். அதை விட தூய்மையான உடல் இந்த உலகத்தில் இல்லை என்று கடவுள் அறிந்ததால் அவரை தேர்ந்தெடுத்தார். எனவே தன் உடல் முழுவதையும், தன் உடலின் அழகு, தன் உடலின் அனைத்தையும் கடவுளுக்கு கொடுத்தார். தன் வயிற்றிலே கடவுளுக்கு இடம் கொடுத்தார். ஒரு இளம் பெண்ணாக அவர் கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அங்கே கடவுள் வந்து தங்கியிருக்க இடம் கொடுத்தார். கடவுள் அங்கே மனித உடல் எடுத்தார். அடுத்ததாக என்ன செய்தார் தெரியுமா? தன் மனதை தாழ்ச்சியை கொடுத்தார். இதோ நான் கடவுளின் அடிமை, என்னை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தன் மனதிலே தாழ்ச்சியை கடவுளுக்கு கொடுத்தார். இதுதான் மரியாள் செலுத்திய முதல் பலி. அதுதான் நம் செலுத்த வேண்டிய பலி. எனவே புதிய பலியினுடைய தொடக்கம் எது? மரியாள் செலுத்திய பலி. பழைய பலியினுடைய முடிவு எது? இயேசு சிலுவையில் செலுத்திய பலி. அதுதான் பழைய பலியினுடைய இறுதி. எப்படி ஒரு விலங்கு வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டதோ அதே போன்று இயேசுவும் சிதைக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். அதோடு பழைய பலி முடிந்துவிட்டது. இனிமேல் செலுத்த வேண்டிய பலி எது என்பதற்கு மரியாள் தான் உதாரணமாக இருந்தார். மரியாளை போல புதிய பலி செலுத்த வேண்டும். அங்குதான் புதிய பலி தொடங்குகிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பலிப்பிடத்திலே நாம் இப்பொழுது காணிக்கை என்று ஒன்று வருகிறது. அது என்ன? அப்பத்திலும் ரசத்திலும் என் உடலையும், என் உடலில் இருக்கின்ற எல்லா வலிகள், வேதனைகள், இன்பங்கள், துன்பங்கள் அனைத்தையும், என் உள்ளத்திலே பல்வேறு விதமான கருத்துக்கள், உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் கடவுள் முன்னிலையில் நான் எதை கொடுக்க வேண்டும்? என்னை தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய தாழ்ச்சியை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உன்னுடைய முன்னால் நான் ஒன்றும் இல்லாதவன். நீர் கொடுத்தால்தான் நான் பெற முடியும். நான் எதையும் பெருசாக இந்த உலகத்திலே பெற முடியாது. நான் பெற்றதெல்லாம் அழிந்து போவது, நீர் கொடுப்பது மட்டும்தான் அழியாதது என்கின்ற தாழ்ச்சியை இந்த பலிப்பீடத்திலே ஒப்பு கொடுப்போம். உன்னத பலியாக இதை ஒப்பு கொடுத்து கடவுள் கொடுக்கின்ற அழியாத மீட்பை, அந்த பரிசை இந்த பலியிலே பெற்றுக்கொள்வோம். ஆமென்.